நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 3.32 லெவன்த்து பிஸ்னஸ் மேத்ஸ். எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் தென் ஈக்வேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் தென் ஆக்சிஸ் தென் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். அதாவது குவியம், முனைப்புள்ளி, தென் இயங்குவரையின் சமன்பாடு, அச்சு, தென் செவ்வகலத்தின் நீளம். இது வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டது வந்து பெராபுலா. இப்போ பெராபுலா அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும்? இங்கே வந்து ரைட் சைடா லெஃப்ட் சைடா அப்படின்னு சொல்லி தெரியாது. வலப்புறம் திறப்பு உடையதா அல்லது இடப்புறம் திறப்பு உடையதா அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம பார்க்கணும். க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்கு? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 12x. ஸோ நமக்கு ஜென்ரல் ஃபார்மில் வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த பெராபுலா, பரவளையத்தின் சமன்பாடு. ஸோ 4a அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் 12. ஸோ வித் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3. அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3னா எந்த இடத்துல இருக்கும்? இங்கே இந்த இடத்துல இருக்கும் இல்லையா. ஸோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படிங்கிறப்போ -3,0 இதுதான் வந்து எஃப். அப்போ பராபுலா வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து ஓப்பன் ஆகி இருக்கும். தென் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம்? எஃப் வந்து இப்போ ஃபார்முலா என்ன? எஃப்க்கு -a,0 பிகாஸ் இந்த சைடு வரப்போ -a,0. ஸோ -3,0. ஸோ ஒன்று வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வெர்டெக்ஸு. இப்போ இந்த வெர்டெக்ஸ் வந்து இந்த ஒய்க்கு பக்கத்தில் நோ நம்பர், எக்ஸுக்கு பக்கத்துலேயும் நோ நம்பர். இங்கே ஒய்க்கு பக்கத்தில் ஏதாவது சம் 4, 5 இந்த மாதிரி இருந்தால் ஷிஃப்டிங் த ஆரிஜன் மெத்தட் படி போடுவோம். பட் எதுவுமே இல்லைங்கிறப்ப இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆரிஜன். ஸோ இந்த முனைப்புள்ளி வந்து வி, இது வந்து 0,0, ஆரிஜின் வழியாக வந்து இது போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இங்கே நம்ம என்ன எழுதணும்? வெர்டெக்ஸ் வந்து 0,0, ஜென்ரல் ஃபார்முலா h,k. இங்கே வந்து நமக்கு 0,0. தென் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ், ஏற்கனவே சொன்னேன் டைரக்ட்ரிஸ்னால் இந்த லென்த்து எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக இந்த சைடு வந்து இது வந்து போகும். ஸோ இங்கே என்ன இருக்குது? லென்த்துங்கிறப்ப வி ஆர் டேக்கிங் 1, 3. அப்போ இந்த இது வந்து இருக்குது இல்லையா, இப்படி ஆப்போசிட்டாக போகும். இங்கே எங்கே ஃபோக்கஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ். ஸோ திட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஹியர் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ்னால் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எழுதிக்கிறது. அடுத்தது ஆக்சிஸ். ஆக்சிஸ் வந்து ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ தட் இஸ் ஆக்சிஸ். ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? எக்ஸ் ஆக்சஸ் மேலே இருக்குது. அப்போ ஆன் எக்ஸ் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறப்போ இதனுடைய ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சஸ் இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எழுதணும். தென் அடுத்தது என்ன கேட்டிருக்கு? லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம்னா ஃபார்ம்டா என்ன? 4a. ஸோ லேட்டஸ்ட் ரெக்டம் ஈக்குவல் டு 4a, தட் இஸ் ஈக்குவல் டு 12. நமக்கு லென்த்து லேட்டஸ்ட் ரெக்டம்னா இட் இஸ் லென்த்து, இட் ரெஃபர்ஸ் டு லென்த்து. லென்த் அப்படிங்கிறப்ப இந்த மைனஸ் விட்டுட்டு யூ ஆர் கன்சிடரிங் திஸ் 12 அப்படின்னு சொல்லி எடுத்து தேங்க்யூ.